திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் பக்தர்கள் செலுத்தும் செல்லாத நோட்டுகளை என்ன செய்வது என்று தெரியாமல் விழிக்கின்றனர் தேவஸ்தான அதிகாரிகள். திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் காணிக்கையாக பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை செலுத்துகின்றனர். ஏற்கனவே கடந்த 3 மாதத்திற்கு முன் பக்தர்கள் செலுத்திய 15 கோடி ரூபாயை மாற்ற முடியாமல் இருக்க தற்போது 12 நாட்களில் சேர்ந்துள்ள 80 லட்சத்தை என்ன செய்வது என்று தெரியாமல் விழிக்கின்றனர் தேவஸ்தான அதிகாரிகள். தங்களிடம் உள்ள பழைய நோட்டுகளை மாற்றித்தரும்படி மத்திய அரசுக்கும் ரிசர்வ் வங்கிக்கும் கோரிக்கை வைத்துள்ள நிலையில் மீண்டும் மீண்டும் பழைய நோட்டுகளை பக்தர்கள் செலுத்துவதால் என்ன செய்வது என்று தெரியாமல் உள்ளதாக தேவஸ்தான அதிகாரிகள் குழம்பி வருகின்றனர்.